श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अञ्चु श्लोकम् पर्यन्तम् இந்த அஞ்சு ஸ்லோகங்கள்ல சங்கதி அவதாரிகை இது எதுக்கு விசாரிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. இனி இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிற சந்தியாதிகரணத்தை ஆரம்பிக்கிற அவ என்ன கேட்கிறா, இது வந்து நீ இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் ஈஸ்வரன் தான் சிருஷ்டிக்கிறான், அதெல்லாம் சொல்றது சரி, அதான் கூட ஒத்துன்னு போறோம். அதாவது இதெல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ அதை கூட ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்க பொய்யானதா இருக்கு. பொய்யான விஷயங்களை இங்க சொல்றது, பொய்யான விஷயங்கள் எல்லாம் சொல்றதுன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா பிராந்தி நம்ம வந்து இதோ நேரம் பார்த்துட்டே இருக்கோம், நேரம் பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல ஒரு கயிறு தூரத்தில் நெளிஞ்சிட்டு இருக்கு, காத்துல கயிறு ஆடுறது, அதை பார்த்த உடனே ஐயோ பாம்பு ஆடுறது அப்படின்னு பயப்படுறான். ஏதோ கல்லு ஒண்ணு மின்றது, அதை பார்த்துட்டு இது ரத்தன கல் அப்படின்னு ஓடி போறான் பாக்குறான். லோகம் வந்து இந்த மாதிரி ஜாகிரதை செய்த ஒண்ணத்தை பார்த்தோம்னாக்க இல்லாததை இருப்பது மாதிரி பார்த்தோம்னாக்க அது பொய்யாதானே இருக்கும். அதனால இல்லாததுன்றது இருக்கிற மாதிரி இங்கு பார்க்கப்படுகிறது சொப்னத்துல, அதுதான் சிருஷ்டிக்கப்படுறது. அப்படி இருக்கிற சமயத்துல இதை போய் பிரமாணமா எப்படி எடுத்துக்க முடியும்? இத பிரமாணமா எடுத்துக்கவே முடியாது. இல்லாத விஷயங்களை காமிச்சு கொடுக்கறது நிறைய லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எது தேவையோ அது முக்கியம், உண்மையா இருக்கணும். ஜாகிரத அவஸ்தையிலேயே நம்ம வந்து பொய்யா பார்த்துட்டோம்னாக்கா மோஷன் இருக்கும். அந்த சமயத்துல ஒரு கையில பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுட்டோன்ன இது அப்ப ஒன்னு சொல்றான் நாயன் சர்பா ரஜுரேஷா. முதல்ல சர்ப புத்தினால அதை பார்த்துட்டு எனக்கு பயம் வருது, அதன் பிறகு இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அது சொல்லச்சே நான் கேட்டுட்டு என்ன பண்றேன், நாயன் சர்பா ரஜுரேஷான்னு தெரிஞ்சுட்டதுனால எனக்கு பயம் போயிடுறது. அப்போ சர்ப்பஞானம்ன்றது பொய்யானது, அதாவது சர்ப்பம் சர்ப்பம் தெரிஞ்சு நம்ம பாருங்கோ அது நித்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க லோகத்துல, லோகத்தில் அனுபவிக்கிறோம், நீங்க நேரா பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம், அதுலயே பொய் அப்படின்னு நாம சொல்றோம். அதையே பொய்ன்னு சொல்ற சமயத்துல இது இருக்கே சொப்னம், சொப்னத்துல எத்தனை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், எதை எதெல்லாம் பார்க்கிறோம், அசம்பாவிதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். சில சமயத்துல நாமளே செத்து போயிடுற மாதிரி பார்க்கிறோம், செத்து போனவா நமக்கு வந்து சேர்றா சொப்னத்துல. நேற்று கூட சொல்லியிருந்தோம் பாருங்க, நேற்று தானே தெரியலாம் சுவாமி சொப்னத்துல வரே, அவரு எங்க தகப்பனா வரே, எங்க தாய் உங்களுக்கும் இருக்கா, உங்களுக்கும் அந்த மாதிரி மகான்கள்லாம் வருவா, அப்பா அம்மா வருவா சொப்னத்துல, நம்ம பார்க்காதவாடெல்லாம் வருவா. இனிமே வரப்போறது அதெல்லாம் கூட வந்துட்டு போகும், நமக்கு தெரியாது இதெல்லாம் வரப்போறதுன்னு சில வரையும் நமக்கு வரும். அது இந்த மாதிரியாக லோகத்துல வந்து சொப்ன பதார்த்தங்கள்லாம் நிறைய வருது. இவைகள்லாம் எப்படி எப்படி வரும், அதீதங்கள் வரும், அநாகதங்கள் வரும், அசம்பாவிதங்கள் வரும். அதீதங்கள்னு இறந்த காலத்துல நடந்தது, முன்னாடி எப்பப்போ நடந்தது, அதுல யாராரோ இருந்தா அவ இல்லாம நமக்கு சொப்னத்துல வருவா. நம்ம போகாதவர்களுக்கெல்லாம் போன மாதிரி பறந்தது, சிலதெல்லாம் பரம அசம்பாவிதமா இருக்கும், நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி ஒண்ணு லோகத்துல இருக்காது, அது கூட நமக்கு வருது. அது அதாவது இறந்தவன் சேதராம நானே போயிடலாமா நினைஞ்சு நானே பார்த்துட்டு இருக்கேன். இது எப்படி இது வரும்? இதெல்லாம் வந்து அதீதங்களும் அநாகதங்களும் அசம்பாவிதங்களும் இவைகள்லாம் சொப்னத்துல வருதே. இப்படி எல்லாம் பண்ணாக்கா இதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? முன்னாடி அதான் சொல்ற தாய்மாரெல்லாம் எந்த காலத்திலயும் போனா, இப்ப ஏன் வயசு 56, அதே எனக்கு 12 வயசு இருக்கிற சமயத்துல எங்க தகப்பனால் பிறகு வச்சார், அதே மாதிரி அதே எனக்கு 35-36 வயசு இருக்கிறது எங்க தாயார் பிறகு வச்சா, 2001 பிறகு வச்சா,
எங்க தகப்பனா 2071 வரவச்சார், 43-44 வருஷம் எடுத்து தோப்பனா இருக்கும். அவர் எப்படி வர, அவர் எப்படி வரலாம்? இதெல்லாம் வந்து இதுதானே, எல்லாம் பொய் தானே. பொய்யான விஷயங்கள்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் வேண்டியதில்லை. இன்னொன்னு, எப்பயோ அனுபவிச்சத இப்ப அனுபவிக்கிற மாதிரி நம்ம பாக்குறதுன்றது எப்படி இது நியாயம்? எப்பவோ அனுபவிச்சு, எப்பவோ அனுபவிச்சத இப்ப நாம அனுபவிக்கிறோம். இவன் நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்றேன், இந்த மாடு அசை போடுற மாதிரி எந்த காலத்திலயோ நான் விளையாடுறதுலாம் நினைச்சிட்டு இருக்கேன், நினைச்சு பாக்குறேன். என் கிராமத்துல நான் இருந்தோம், அந்த சமயத்துல நாங்க எல்லாம் விளையாடணும், என்னோட விளையாடினவா யாராரு, அவள்லாம் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாது. நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்கிறது, என்னோட படித்தவள்லாம் இப்படி இப்படியே இருப்பா இருந்தாலும், நான் படிச்சு முடிச்சுட்டு 36 வருஷம் எடுத்து 1980 வெளில வந்தேன், இப்ப 40 வருஷம் எடுத்து, இந்த 40 வருஷம் எடுத்துன்னா அவள்லாம் எப்படி இப்படிலாம் இருப்பாரு அது தெரியும். ஆனா அதெல்லாம் அசை போடுறோம். இப்ப அசை போடுறதுன்றது என்னது, முன்னாடி நடந்ததை இவன் நினைச்சு பாக்குறது அவ்வளவுதான், அது பிரமாணமாக ஆகலாம். ஆனால் ஒரு சொப்னத்துல அது மாதிரி முன்னாடி நடந்ததெல்லாம் வருதுன்றது இப்படி, அன்னைக்கு நடந்தத இன்னைக்கு சொப்னத்துல வந்தது என்ன, இன்னைக்கு நடக்கிற மாதிரி பாக்குறோம், அது உண்மையா? அது உண்மையே இல்லையே. அதனால இது இது எப்படி வரும்? அதே மாதிரி இந்த பணம் பணம் வரா மாதிரி கனவு காணும். நான் முந்தானத்தை சொன்ன பாருங்க, நிறைய பணம் வருது, பணம் வரா மாதிரி சொப்னத்துல நமக்கு தெரியுது. காத்தால இருந்தா நிறைய பணம் வந்த மாதிரி சந்தோஷம், நிறைய பணம் வந்த மாதிரி எனக்கு கனவு அப்படின்னு மனசுல ஒரு திருப்தி இருக்கும். அதே பணம் தொலைஞ்ச மாதிரி கனவு வந்துச்சுக்கோங்கோ, என்ன அபசோகம் தெரியலையே, பணம் போட்ட மாதிரி எடுத்து, பணம் போயிட்ட மாதிரி எடுத்து, அப்படி அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே விபரீதங்கள் தானே இதெல்லாம். அதாவது அஸ்திரமான ஒரு சொர்ணம், அஸ்திரமானது அஸ்திரமானது ஸ்திரம் மாதிரி நமக்கு தோன்றது. அதனால இந்த மாதிரி ஒரு சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறதுன்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? அவைகள்லாம் பிராமணிக்கமே இல்லையே, அதை போய் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். இதுல என்ன இருக்கு அவனுக்கு எம்பெருமானுக்கு? இது இந்த பெரிய மகிமை மகிமைன்றீங்கோ, என்ன மகாத்மியம்? எம்பெருமானுடைய வைபவத்தை தானே சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப எம்பெருமானுடைய வைபவமே இங்க இல்லையே, வைபவமா இருந்தா எப்படி இருக்கணும்? அதாவது நிஜமா நடக்கிறதா இருக்கணும், இல்லாதெல்லாம் நடக்கக்கூடாது, இருக்கிறதே இருக்கணும். மொத்தம் பிறக்கிறான், பிறந்தாக்க அவனுக்கு புறம்புலேருந்து ஆரம்பிச்சு இறப்பு பரியந்தம் நல்லதே நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு அபியுதயம் ஸ்ரேயஸே வந்துட்டு இருக்குது. அப்படியானாக்க எம்பெருமானை நமக்கு கொண்டாடுவோம், இல்லைனாக்க என்ன தெய்வமோ படித்து எடுக்கிறது பாரு நம்ம சொல்றோம். அது நம்ம நினைவுல இருக்கிறது, ஜாகிரத செய்யல, நம்ம வெளிச்சுட்டு இருக்கச்சே நமக்கு ஜாகரண காலத்துல நடக்கிறது, அதுலயே பெருமாள் தெய்வமே. கனவுல போய் இத மாதிரி அகடவகடமான கனவு வந்ததுன்னாக்கா அது எப்படி எம்பெருமானுடைய மகாத்மியத்தை சொல்லப்படுறது? எம்பெருமானுடைய மகாத்மியமானது இங்க சொல்றது வைபவம், அது வந்து அவ்வளவு விசேஷமானது, அவனுக்கு ஒரு திருக்கல்யாண குணம், அப்படி எப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்குமே, அது எப்படி வரும்? அது வரவே வராதே. காரணம் என்ன? இல்லாதெல்லாம் பொல்லாதெல்லாம் வருது, யாருக்குமே இருக்கிறது வந்தாலே பிடிக்காது. ஏன்? ஆமா, ஏதோ முழிச்சுட்டு இருக்கச்சேதான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கச்சே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். கனவுல முடியாது வரும், கனவுல கூட நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அப்படின்லாம் தோண முடியோ. அதனால கனவுலையும் அந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் வருது, இல்லாதெல்லாம் வருது. நிஜமா இப்ப எங்க தாயார் இருந்தேன், எங்க தோப்பனா இருந்தேன், எங்க சுவாமி வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன், அதெல்லாம் வந்து உண்மை கனவுல. ஆனா எழுந்து பார்த்தா ஏமாற்றமா தானே இருக்கு, சுவாமி இல்ல பத்தியா, கிருஷ்ணாண்டவன் அத்தனை வாட்டி விடுவார் எனக்கு, அவன சபையில வந்து இருப்பேன், சதவச உட்காத்தி இருப்பேன், இந்த மாதிரிலாம் கனவு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம நனவு அவளோட அப்படியே பிண்ணி பணிஞ்சிருக்கு, அதனால நமக்கு அந்த கனவு வருது. ஆனால் மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், பணம் வச்சுட்டா ஏதோ கனவுலையோ பார்க்கிறோம், நேரம் பார்க்க முடியல அப்படின்னு தோணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி இந்த கனவுன்றது
எல்லாமே நமக்கு இல்லாதையும் விபரீதமானவைகள் அதீதமானவைகள் அசம்பாவிதங்கள் அவைகளை தான் சொல்றது. அதை போய் பெருமாளுக்கு வைபவமா சொல்றதுன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதனால இது எப்படி வரும், அதை ஒத்துக்க முடியாதே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்றேன், நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ருதி சொல்லிடுச்சு, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பின்னாடி இன்னும் அழகான வாக்கியம் பிரகதாரண்யம் பண்றது அழகா சொல்றது. நத்திர ரதாக ரதயோகாக பந்தானோ பவந்தி அதரதான ரதயோகான பதி பதசிருஜதே, அந்த மாதிரி வரிசையா வரும். அங்கே தேர் இல்லை, அந்த மாதிரி ரதயோகாக தேர்ல கட்டப்படுகிற குதிரை இல்லை, தேருக்கு வழியான அந்த சாலைகள் வீதி இருக்கு, தெரு இல்லை, ரோடு இல்லை. ஆனால் அந்த இடத்துல தேரை சிருஷ்டிக்கிறான், தேருக்கு வேண்டிய குதிரைகளை சிருஷ்டிக்கிறான், அது போக வழியை சிருஷ்டிக்கிறான். அந்த மாதிரிலாம் வரிசையா நிறைய வாக்கியங்கள்லாம் உதாரிச்சிருக்கார் பிரதாரண்ய உலகத்துல இருக்கு. அப்படி இந்த மாதிரி ஸ்ருதி சொல்லிடுச்சோம் இந்த சொப்ன திசையில பகவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்ற சமயத்துல அத போய் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. நீ சொல்றது ஒரு விஷயத்துல சரி, எந்த காலத்திலயோ நடந்தது இந்த காலத்துல எப்படி வரும், எப்பயோ நடக்க போறது இப்ப எப்படி வரலாம், நமக்கு நிறைய நடந்திருக்கு, நம்ம கணவன் செல்வதை நினைப்போம், அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுவே நடந்துடும். சில பேர் சொல்றா தும்பாத வேலையில கனவு வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்ப தூங்கக்கூடாது, அப்ப தூங்கக்கூடாது, அந்த வகையில் எழுதணும். ஏன்னா அது பழிக்கும், திருமால கனவு கண்டு எழுதணும்னா பழிக்கும். இது வந்து தேசியன் தாயார் தோத்தாரம்பா அவெல்லாம் திருவேங்கமுனையார் சொன்னிக்கு போனப்போ ராத்திரி கனவு கண்டுட்டார் எம்பெருமானுடைய திருவேங்கமுனையாருடைய கண்டைய மழுங்கினா மாதிரி கனவு கண்டா, அதனால எழுந்துட்டு இது பண்ணா கடைசியில கண்டையை காணும். அதன் பிறகு பிரம்மா தேசியன் அவதரிச்சு உத்தேக்ஷதே புதஜனை உபபத்தி பூமா கண்டாகவே சமஜ நிஷ்ட அப்படின்னு எல்லாரும் சொல்றா, எல்லாரும் அப்படின்னு சொல்றா அப்படின்னுட்டு தேசியன் சங்கத்து குருவத்தை சாச்சிருக்கார். அதனால இவ போறோம் அவ வந்து இந்த மாதிரி அத அவ கனவு கண்டா, அந்த மாதிரியே கண்டையனுடைய திருவம்சமாக தேசிகன் அவதரிச்சிட்டார். அதனால திருமணி ஆழ்வாரே தேசிகனாக வந்துருச்சு. இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இதை அவன் கேள்வி கேட்கலாம், அது எப்படி வரும், அது எப்படி அது வந்து பொருந்தி போகும் அப்படின்னா அவன் கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் இப்ப சொல்லணும், வாஸ்தவமான நீ சொல்றது சில விஷயங்கள்லாம் பாதிதங்கள், பல விஷயங்கள் பாதிதங்கள் இல்லை. இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு வார்த்தை சமைக்கிறார், அர்த்தானாமேவ பாத்தியத்துவம் நது ஞானஸ்ய அப்படிங்கிறார். அதாவது சொப்ன பதார்த்தங்கள்லாம் கூட அதுல இருக்கக்கூடிய பொருள்கள் நம்ம எதை எதை நம்ம பார்க்கிறோமோ அந்த பொருள்கள் தான் பாதிக்கப்படுகின்றன, அந்த ஞானமானது பாதிக்கப்படுவதில்லை. ஞானம் அப்படியேதான் இருக்கு, லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நான் ராத்திரி தூங்கேன் கார்த்தால தூக்கமும் விழிப்பும் நடுவில் இருக்க தசை தான் சொப்ன தசை, சந்தியம்னு சொல்ல போறாரு சூத்திரக்காரர். அதனால சந்தியம்னா சந்தோ பவம் சந்தியம், மத்தியில வருது, தூக்கத்துக்கும் முழிச்சுட்டு இருக்கிற அவஸ்தைக்கு நடுவில் வருது. அந்த தசையில எனக்கு ஏதோ கனவு வருது, எழுந்து பார்த்தாக்க எதுவுமே இல்லை, அசுரக அது இதுவே இல்லை. ஆனா நான் கனவு கண்டுட்டேன், அந்த கனவு கண்டதுல கண்டதுல எனக்கு என்ன எடுத்து எல்லாம் எனக்கு போயிட்டா மாதிரி என்னென்னவோ பயமான கனவு வருது எனக்கு. இனி பரியந்தம் என் பயந்த சுபாவம் தான் இருக்கு, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், அதெல்லாம் வேற வேற ஒரு பயம் இருக்கு. ராத்திரி தூங்கச்சு தனியா படுத்துக்கிறது பயம்,
அது மட்டும் இல்லாம கனவு ஏதாவது கண்டுட்டா பயம், ஏதாவது அழுக சத்தத்தை கேட்டுட்டா பயம், இதெல்லாம் இருக்கும். நான் கனவுல கண்ணாமனா கண்டுட்டேன்னு வச்சுக்கோம். அந்த சமயத்துல ராத்திரி தான் எனக்கு வேத்து போய் வீத்து போய் நடக்கிட்டு இருப்பேன், நடக்கிட்டு இருப்பேன். யாராவது பகவத் சங்கத்துல யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோம். அதெல்லாம் கேள்விப்பட்டேன்னாக்கா பயம் பயம் பயம். அது வரலாம் நிறைய எனக்கு உண்டு. இப்ப நான் அது மாதிரி கனவு கண்டுட்டு எழுந்து கொண்டுறேன், பயம் உண்டு. அந்த சமயத்துல என் உடம்பு எப்படி இருக்கு, நடுங்கிறது, வேத்து போறது. ஏன் அது அந்த அர்த்தங்கள் பாதிதமா இருந்தாலும் அந்த ஞானம் அப்படியே இருக்கா இல்லையா? ஏன் சொல்றமே பயங்கரமான கனவு, பயந்து போயிட்டேன், ரொம்ப கஷ்டமா போயிடுது ராத்திரி, ஏன் தூக்கமே போயிடுத்து அப்படின்னு சொல்றமா இல்லையா? அதனால அர்த்தானாம் பாத்தியத்துவம், அர்த்தங்கள்லாம் பாதிதமா இருக்கிறது, அவங்கெல்லாம் போயிடுது. நேரம் இல்லையே, எனக்கு பணம் வரா மாதிரி கனவு, எழுந்து பார்த்தா பணத்தை காணமே, நான் எங்கேயோ ஏமாந்து போயிட்ட மாதிரி கனவு, எழுந்து பார்த்தா ஏமாந்து போலையே, எங்கேயோ போய் யார்ட்டையோ போய் மாட்டிட்டு வர்றேன் அப்படின்னு எழுந்து பார்த்தாங்கன்னா அது இல்லை, ட்ரெயினை பிடிக்க போறேன், ட்ரெயினை விட்டுட்டேன் அப்படின்னு கனவு வருது. எழுந்து பார்த்தா நான் எங்கேயும் போல, இங்கதான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தோன்றது. அதனால அந்த வஸ்துக்கள்லாம் பாதிதமா இருக்கும், ஆனால் அந்த ஞானமானது பாதிக்கப்படுவதே இல்லை. வஸ்துதான் பாதிதம், ஞானம் பாதிதம் இல்லை, ஞானம் பாதிதம் இல்லை. இதுதான் சுவாரஸ்யம். அதனால நீ என்ன சொன்ன, இல்லாதது வருதே, அது மாதிரி அசம்பாவிதம் வருது, என்ன வாஸ்தவமான விஷயம், அதெல்லாம் பாதிதம். நீயும் ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், அதெல்லாம் பாதிதம் தான், அந்த வஸ்துக்கள் எல்லாம் பாதிதம் தான். ஆனால் அந்த ஞானம் அத்திரம் சுவாரது கிடையாது. அதனாலதான் சகுன சாஸ்திரகாரா என்ன சொல்லிட்டா அப்படின்னாக்க, கனவுல நம்ம சிறதெல்லாம் பார்க்கிறோம், கனவுல சிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், கனவுல சிறதெல்லாம் பார்க்கிறோம், அதுக்கு பலன் சொல்லியிருக்கா. ஒரு கன்னியா பொண்ணு பார்த்தோம்னாக்க அது சுபிக்ஷமானது, பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வந்தது என்ன, அது சுபிக்ஷமாக்கு, சுபசகுணம். ஒருத்தர் போற மாதிரி கனவு கண்டுட்டோன்ன அது சுபசகுணம். அதே கருப்பா பல்லெல்லாம் கருத்து போய் கோரமான ஒருத்தரை பார்த்தோம்னு வச்சுக்கோ கனவுல, அது அசுபசகுணம். ஐயோ பாவம், அவன் ஒண்ணும் தப்பு பண்ணல, அவன் ஒண்ணும் தப்பே பண்ணல. அது ஒரு பசுமாட்டை பார்க்கிறான், தங்கத்தை பார்க்கிறான், இதை கனவுல, அதெல்லாம் சுபசகுணங்கள். இதெல்லாம் அதிகம் சாராவளியே வந்திருக்கு, முதல்ல வந்திருக்கு. அந்தர உபபத்தேன்னு உபகோசரத்தை சொன்னோம், முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல மூணாவது அதிகாரத்துல சொல்லிருக்காரு. தேசிகனே அதையெல்லாம் உதாரிச்சிருக்கு. இதை பாருங்க, இதுல என்ன எடுத்து, எந்த கனவுல நம்ம வஸ்துவை பார்த்தோமோ அந்த அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வரதே புஷ்பா சொன்ன பண்ணிருக்காங்க. அதனால எந்த கனவுல நம்ம வந்து வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோமோ அந்த வஸ்துக்கள்னுடைய இதுவே நமக்கு பலனை கொடுக்கறது. அப்படியானாக்க அது பொய்யா உண்மையா இங்க சொல்லுவோம். அதனால இங்க நீங்க சொல்றது ஒத்துக்கணும், அர்த்தங்கள் பாதிதம், ஞானம் பாதிதம் இல்லை. காரணம் என்ன, ஸ்ருதி சொல்லிடுத்தோம், எந்திரமான அங்கு சிருஷ்டி பண்ணுகிறான், பணத்தையும் சிருஷ்டிக்கிறான். அப்பயும் வேதமே சொல்றதே, வேதம் சொல்ற சமயத்துல அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால சிருஷ்டி உண்டு, எம்பெருமானே சிருஷ்டிக்கிறான், அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் பாதிதம் தான், பாதிதம் தான். ஆனாலும் கூட நமக்கு அதனால பலன் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. இது எந்த வாதி இந்த கேள்வி கேட்கிறானோ, நல்ல வாதினா பொதுவா பொறுபட்சம், யாரு கேள்வி கேட்கிறாரோ அவளே ஒரு விஷயத்த ஒத்துப்பா. இவாளுக்கு அந்த சொப்பனத்துல நல்ல விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயம் வந்ததுன்னாக்கா அவளுக்கு சந்தோஷம் வரும், அவள் அதை ஒத்துந்தான் ஆகணும். வேற ஏதாவது கெட்ட விஷயங்களா வந்துட்டோம்னாக்கா மனது கஷ்டப்படுறா, அதையும் பார்த்துன்னு தான் இருக்கும். அதனால வஸ்துக்கள் எல்லாம் பாதிதமாக இருந்தாலும் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்படுகின்றன இவைகள். அந்த சிருஷ்டிக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் அடியாகத்தான் நமக்கு இந்த சொப்ன பதார்த்தங்களை எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அது அடியாகத்தான் நமக்கு பலனே வருது.
ஏன்னா இவன் ரெண்டுத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும். நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு காரியம், ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணணும், கல்யாணம் வரப்போறது, கல்யாணம் வருது அப்படின்றதுக்கோசரம் பொண்ணு கல்யாணம், அது திருமங்கலம் வாங்கணும், திருமங்கலம் வாங்குறதுக்கோசரம் போறா. அதுல ஒரு விஷயம் இருக்கு, திருமங்கலம் வாங்குறதுங்க இந்த காலத்துல என்ன ஆயிடுறதுன்னா பொன்னாத்திர திருமங்கலையும் பிள்ளையாத்திர திருமங்கலையும் போட்டி போட்டுட்டு நீ அரசு வரணும் ஒரு தவறான் இப்படின்லாம் வாங்குறோம். வசதாக அதெல்லாம் கிடையாது, பிள்ளையாத்திர வண்டி வாங்கணும், பிள்ளையாத்திர வண்டி வாங்கி அத அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ள இருக்கான் பாருங்க, மாப்பிள்ள வந்து அந்த கல்யாண பொண்ணுக்கு அவன் கட்டுவான், பிள்ளையாத்திர வண்டி தான் வாங்குற வழக்கம், அதுதான் கிரமம். இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா ரெண்டாத்திரையும் வாங்குறது, ரெண்டாத்திரையும் வாங்குறதுன்னு வழக்கமா போட்டு சேர்த்தமே அந்த பொண்ணு கடைசி பரியந்தம் சுமங்கலியா 80-85 வயசு இருந்துட்டும் அந்த கும்பலை சந்தோஷமா இது எங்க அப்பா போட்டது, இது எங்க மாமனார் ஆத்திர போட்டது அப்படின்னு பெருமையா பாட்டுப்பா, அது இருக்கட்டும். இப்ப இந்த மாங்கல்யம் வாங்கறதுக்கு ஒருத்தன் கிளம்புறான், கிளம்புற சமயத்துல என்ன மாதிரி ஒரு பிராமண ஒத்த பிராமண எதிர வந்தேன்னாக்கா அவன் எப்படி இருக்கும், நல்ல காரியம் கிளம்பிச்ச இந்த ஒத்த பிராமணன் வந்து கழுத்திருக்கிறது பத்தியா அப்படின்னு நம்மளை தூஷிப்பா. அதே ஒரே பிராமணன், அதே பிராமணன் நானு அவ கிளம்புற சமயத்துல பாலம் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆனந்தப்படுவாவா பாலோட வந்தான்னாக்கா அவ ஆனந்தப்படுறாவா. ஒரே பிராமணன் தான், கையில பால் இருந்ததுன்னாக்கா அது சுபஜகுணமா மாறி வருது. அதே பிராமணன் மொத்த பிராமணனா தனியா ஒண்ணுமே இல்லாம வரான், வந்தான்னாக்கா அவன் என்ன பண்றான்னாக்கா அபசகுணமா மாறி வரணும். இத ஜாகிரத செய்யல ஒத்துண்டு இருக்குமோ இல்லையோ, முழிச்சுட்டு இருக்கிற சமயத்து அது உண்டு. அந்த மாதிரிதான் சொப்பனத்தை செய்யலையும் இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் நம்ம பார்த்தாக்கா சில விஷயங்கள்லாம் சுபசகுணமா இருக்கும், சில விஷயங்கள்லாம் அபசகுணங்களா இருக்கும். இதெல்லாம் சகுனசாஸ்திர வேத்தாக்கள்லாம் அழகா சொல்லியிருக்காது. ஆகவே எது எது பாதிதமோ அது பாதிதம்தான். ஏன் லோகத்துல நம்ம ஜாகிரதை செய்யல பாக்குறவன் முழிச்சுட்டு இருக்கச்ச எது பாதிதமா இருக்கோ அது பாதிதம், எது பாதிதம் இல்லையோ அது அப்படியே எடுத்துக்கணும். அதனால என்னாச்சு, அம்சே பாதக, அம்சத்துல பாதம், அம்சத்தை அதை அங்கீகரிக்கணும். அது ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்ருதி சொன்னது, சகுனசாஸ்திரங்கள் சொன்னது, எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கிற சமயத்துல இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கே அதை எழுந்து பார்த்தா அவைகள் இல்லை, அந்த விஷயத்துல மாத்திரம் பாதிதங்கள். அதனாலதான் பாஷகாரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்தந்த மனுஷன் அவனால உண்டிதான் அனுபவிக்க முடியும், அவன் அவனுடைய புண்ணியபாபரூப கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த மனுஷன் அனுபவிக்க வேண்டியது மாத்திரம் இங்க வந்து சொப்னத்தை செய்த எந்திரவான் சிட்டிக்கிறான். அதனால அனுபவிக்கிற பரியந்தம் அவனுக்கு அது சத்தியமா இருக்கு, பரமார்த்தமா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஆனந்தம் வருது, அதனாலதான் அவனுக்கு பயமும் வருது. நல்லதை பார்த்தா ஆனந்தமும், கெடுதலை பார்த்தா அவனுக்கு கஷ்டமும் வருதே. இது நேர பிரத்யட்சமா அனுபவிக்கிறவன், எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இதை வந்து அப்படியே அதை ஏற்றுக்கணும்ன்றது நிர்பந்தம் இல்லை. அதுக்கு தான் சொல்ற பாஷகார வந்து எந்த எவ்வளவு தூரம் எந்த விஷயத்துல நம்ம ஏத்துக்கணுமோ அந்த விஷயத்துல ஏத்துக்கிறேன், எந்த விஷயத்துல ஏத்துக்கணுமோ அந்த விஷயத்துல ஏத்துக்கிறேன், எந்த விஷயத்துல பாதிதமோ அந்த விஷயத்துல ஒத்துறேன். அதனால இதுல எங்க சித்தாந்தத்துக்கு தோஷம் ஒண்ணும் இல்லை. நாங்க எப்படி தெரியுமோ, நாங்க எப்படி தெரியுமோ, கண்டபடியே கொள்வார்கள். கண்டபடியே கொள்றது என்ன அர்த்தம், எதை பார்க்கிறோமோ பிராமணிக்கமா அதையே அப்படியே நாங்க எடுத்துக்கிறோம். எது பிரத்யமா பாக்குறது, பிரத்யமா எதை பாக்குறோமோ அதை அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா சபரசுவாமி சொல்ற மீமாம்ச பாஷ்யத்துல சபரர்னு பேர் அவருக்கு, சபரசுவாமி அவர் தான் மீமாம்ச பாஷ்யம் எழுதினார். அவர் சொல்றார், எத் பிரத்யம் நதத்தை வியபிச்சரத்தி, எது வியபிச்சரத்தி நதத்தை பிரத்யம், எது பிரத்யமோ அது வியபிச்சரிக்கவே வியபிச்சரிக்காது, வியபிச்சரிக்கிறதுனாக்கா மாறாது, விபரீதமா ஆகாது. அதாவது ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறோம் பாருங்க, அது வந்து மாறிடும், கயிறாதான் கயிறு தான், அது பாம்புன்னு நினைச்சுட்டோம்,
இப்ப பாம்பு இல்லை அது கயிறு தான் தோன்றது. அப்போ சத்வஜானம் போய் ரஜு ஜானம் வந்துடுறது. அது அங்க பாலிதம், அது பாலிதம், அது பாலிதமா போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல அது சொல்ற எது பிரத்யக்ஷம் நபதி வியபிச்சரதி, எது சரியா பார்க்கிறோமோ அது வியபிச்சரிக்காது, மாறவே மாறாது. எது வியபிச்சரதி நபதி பிரத்யக்ஷம், அது பாஷ்யகாரர் சொல்ற சபரஸ்வாமி, நான் மீமாம்சா பாஷ்யகாரர் சொல்றேன். எது பிரத்யக்ஷமா இருக்கோ அது வியபிச்சரிக்காது, எது வியபிச்சரிக்குமோ அது அதான் ஞானம் மாறிடும், அது பிரத்யக்ஷம் அல்ல அப்படிங்கிற சபரஸ்வாமி. அந்த மாதிரி இங்க கூட பாருங்க, நான் அனுபவிக்கிறேன் சொப்பனத்தை, நான் அனுபவிக்க என்னுடைய புண்ணியபாவத்துக்கு அனுகுணமாக எங்க ஆச்சாரியர் வந்து என்னை அனுகிரகிக்கிறார் சொப்பனத்துல, எங்க தகப்பனா இருந்து அனுகிரகிக்கிறார், எங்க தாயார் வரா, அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இவைகள்லாம் பார்த்துட்டு மனசுல சில சமயம் ஆனந்தப்படுறோம், சில சமயம் துக்கப்படுறோம். இவைகள்லாம் நேரம் பார்க்கிறவேன், என் கண்ணால பார்த்தேன், சொப்னத்துல நேரம் பார்க்கிறேன். அது போய் விபச்சரிக்கிறது சொப்பன திசையில பரியந்தோம், அது பிரத்யட்சமா இருக்கும். ஐயோ இப்ப நான் எழுந்துட்டேன், தூங்கி எழுந்துறதுனால எனக்கு ஜாகிரத அவஸ்தை வந்துருச்சு, இப்ப சொப்ன அவஸ்தை இல்லை. இப்ப ஜாகிரத அவஸ்தையில நான் எதை பார்க்கணும் அதுதான் நான் உண்மையை ஏத்துக்கிறேன். சொப்னாவஸ்தையில இருக்கச்ச அப்ப எதை பார்க்கணும் அதுதான் நான் உண்மையை ஏத்துக்கிறேன். அதனால என்ன விரோதம், விரோதமே இல்லையே. அதுல ஜாகிரத அவஸ்தையில அந்த வஸ்துக்கள்லாம் பாதிக்கப்படுறது, அது உண்மை, அந்த வஸ்துக்கள்லாம் பாதிக்கப்படுறது, அதை ஒண்டி நாங்கள் அங்கீகரிச்சோம். ஆனால் அந்த ஞானமானது சர்வாத்மனா பாதிக்கப்படுவதில்லை, பாதிக்கப்படுவதே இல்லை அது, அதனால எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்ப பாருங்க என்ன, சொப்னயர்த்தா சம்து சிருஷ்டாக ததவி பகுவிதா துஸ்தியஜா பிராந்திரத்ர பிரத்வஸ்தானாம் இதானீம் தனவத் அனுபவாத் ஸ்தாயிதாதி பிரமாச்ச சத்யம் ஸ்ருத்யாதி சித்தே ஸ்ருத பரிஹரணாயோகத சிருஷ்டி மாத்திரம் ஸ்ரீகிருத்யாம் சேது பாதா பிரமமபிஹி யதா ஜாகரம் ந க்ஷிபாமஹ. சொப்னே சொப்னே சொப்ன சமயத்துல அர்த்தாக ரத்தேரு தேரோட குதிரைகள் அதனுடைய வழி அதாவது வீதி அவைகள்லாம் சிருஷ்டா சந்து அதாவது எம்பெருமானே சிருஷ்டிக்கிறான் அது இருந்துட்டு போட்டமே, அது இருந்தா கூட அங்க வந்து பிராந்தி ஞானம் வருதுன்றது மித்யா, பொய்யன்றது உண்மைதானே அது சொல்றது. ததபி அந்த மாதிரி அங்கீகரிச்சா கூட அத்திர இந்த சொப்னத்துல பிராந்திஹி அத்திர அப்படின்னு அத்திர இந்த சொப்னத்துல பிரத்வஸ்தானாம், பிரத்வஸ்தான என்ன அர்த்தம், பிரத்வஸ்தானா அழிஞ்சதுன்னு, முன்னாடி நாசம் அடைந்தவைகள், பூர்வம் நஷ்டானம் முன்னாடி நாசுக்கு அடைந்தவைகள், பூர்வம் நஷ்டம் முன்னாடி நாசுக்கு அடைந்தவர்கள் பிரத்வஸ்தானம் இதானின் தனவது அனுபவார், இப்பவே இப்ப பக்கத்துல இருந்து அனுபவிக்கிற மாதிரி சொன்னோம் பாருங்க. எங்க தாயார் கோபுனா பணம் வச்சு சோபுனா பணம் வச்சு 40 வருஷம் ஆச்சு, 43 வருஷம் தாயார் குணம் வச்சு 26 வருஷம், இப்படி இத்தனை வருஷம் ஆனா கூட என்னைக்கோ அவ பணம் வச்சுட்டா, ஆனால் இன்னைக்கு சொப்னத்துல வந்தாக்கா இப்ப நேரம் அனுபவிக்கிற மாதிரி வராளேவா, அந்த அனுபவம் இருக்கே அது உண்மை இல்லையோ, அது உண்மை இல்லையா, அது ஏன் அப்படின்னு ஸ்தாயிதாதி பிரமாச்ச சொப்னத்துல, அதாவது அது ஒண்ணு அது சொல்லிட்டாரு இல்லாத ஒண்ணு பிரத்வஸ்தானம் போனவைகள்லாம் இது இருக்கிற மாதிரி தெரியறதே அது விருத்தம், அதனால அது பொய், அது நித்யாபூதம், அது மாதிரி அது ஒரு காரணம். இன்னொன்னு ஸ்தாயிதாதி பிரமாச்ச, ஸ்தாயி ஸ்தாயின்னு அர்த்தம் நிரந்தரமா இருக்கிறது, எப்பொழுதும் ஸ்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னது என்ன, எனக்கு நிறைய பணம் வந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அந்த வகையில் என்ன நினைப்பேன், பாரு எனக்கு என்னென்ன தேவையோ நிறைய பணம் வந்துருச்சு,
அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஆத்துல ஒரே மழை கொட்டின்னு இருக்கு, ஆத்துல கொட்டுறது, அதுக்கு நான் செலவழிக்கிறோம். எனக்கு நான் பணம் இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன், அது உடனே ஏதாவது லோன் போட்டு இப்படியா வாங்கி கட்டணும். அப்ப நான் என்ன நினைப்பேன், எனக்கு கனவுல மனம் வந்துருச்சுனாக்கா ஆஹா இப்ப நிறைய வந்துருச்சோ எனக்கு பண்ண வந்து இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்து நிறைய பணம் வந்த மாதிரி நான் கனவு கண்டுட்டேன். அதை நினைச்சுண்டு அப்பா எனக்கு பணம் வந்துருச்சோ, இல்லை வீட்டுக்கு மேல நான் எல்லாத்தையும் போட்டுடுவேன், ஐஸ்கிரீம் போட்டுடுவேன், அத்தை பத்தி தான் நினைக்க முடியும். நான் அந்த மாதிரி தான் பிரம வருது லோகத்தில் இருக்கே. அது சொர்ணாதிகள்லாம் அஸ்திரமா இருந்தா கூட ஸ்தாயித்துவ காரியகாரித்துவம் நமக்கு தோன்றது கனவுல, அந்த மாதிரி வர்றதுனாலையும் அப்படிலாம் நிறைய இருக்கே. அதனால அசம்பாவிதம் எப்பயோ நடந்தது, அந்த மாதிரி அநாகதம் வராத விஷயங்கள்லாம் வருது. இதெல்லாம் மாதிரி இருக்கிறதுனால பகுவிதா பிராந்தி துஸ்தியஜா, பகுவிதமான பிராந்தி, பலவிதமான பிராந்தி, நிச்சயங்கள் போய் ஏமாறுறது, அஞ்ஞானம், இவைகள்லாம் துஸ்தியஜா. எல்லாருக்குமே அதை விடவே முடியாது, இந்த மாதிரி பிராந்திய தள்ள முடியாது. எல்லாரும் அனுபவிக்கிறோம், நம்ம எதேதோ நினைச்சும் பொறுத்துக்கிறோம். தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல இதை கனவு கண்ணே, அளவு கனவு கண்ணே என்னென்னமோ நினைக்கிறோம். எதுவுமே வசுதா நிரந்தரமானது இல்லை, எல்லாமே கனவுல கண்ணே, உண்மையிலேயே நிஜமா வரலையே அப்படின்னு சிந்தனை வரும் இல்லையா. அதனால யார் சூரபக்ஷிக்கோ சித்தாந்திக்கோ ரெண்டு பேருக்கும் அது சமமானத்தான். அதனால இந்த மாதிரி இதுல என்ன வைபவம் இருக்குறோமா இருக்கு, இல்லாதையும் பொல்லாதையும் சிருஷ்டிக்கிறதுல பெரிய சிருஷ்டி சற்றத்துவம் பெரிய மகாத்மியம் அப்படின்னு பதார்த்த சற்றுத்துவன்ற ஒரு பெரிய கல்யாண குணம் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் கேட்டாக்க அதுக்கு சொல்றாரு. அது சத்தியம், சத்தியம்னா அர்த்தாங்கிக்க ஏமாத்தறது, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றது பாதியோடு நின்றுரும், பூர்த்தியாக கிடையாது, அர்த்தாங்கிக்கிறார். அதாவது அங்கீகிருதம் அனங்கீகிருதம் எதை எதை நான் ஒத்துருக்கேன், எதை ஒத்துக்கல அப்படின்னாக்கா சுத்தியாதி சித்தே, ஸ்ருதி சொல்லெடுத்து ஸ்ருதி ஸ்மிருதிகள் இவைகள்லாம் அனுபவங்கள் அதெல்லாம் சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதி அனுபவங்கள் இவைகள்லாம் சொல்றது நமக்கு என்னன்னு சொல்றது, சுவாப்ன பதார்த்தங்களை பத்தி சொல்றது. அதை போய் தள்ளவே முடியாது, வேதம் சொல்லி கொடுத்தோன்னு அப்படியே ஏற்றுக்கணும். வேதத்தை மூலமாக உடைய உடைய ஸ்மிருதி சொல்லித்தின்ன அதையும் அப்படியே ஏற்றுக்கணும். அதே மாதிரி பெரிய மகான்கள் அவளுடைய அனுபவத்தை வச்சுட்டு சிலதெல்லாம் சொல்லுவா, அப்படி சொன்னாக்க அதையும் ஏற்றுக்கணும், அதையும் ஏற்றுக்கணும். ஏன்னா அதுல போய் நம்ம வந்து சுத பரிஹரண அயோகதா, சுதம் வேதத்தில் சொல்லப்பட்டது அதை பரிகாரம் பண்றது, பரிகாரம்னா அதை தள்ளி விடுறது, அது தவறு அப்படின்னு சொல்றது அது அயோகம், அது ஒத்து வராது, பொருந்தாது, அயோகத்தகா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேதத்துல சொல்லி விட்டு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்திரமான் இதை அத்தனையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுவே. இப்படி சொல்றதுனால அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும், அதை அப்படியே தான் ஏற்றுக்காரணும். வேதம் சொல்லி தின்ன அதை ஒரேடியா தள்ளிடக்கூடாது, பின்ன வேதம் சொல்லிடுத்து அதை ஒரேடியா தள்ளக்கூடாது. அப்ப எதை தள்ளுவேன், எதை ஏத்துக்கிறது, எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டி மாத்திரம் சீகரித்திய எம்பெருமானையும் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறான். என்ன சர்வகர்த்தா பகவான் தமிழ்த்து யார் கர்த்தா, சர்வகர்த்தா அவனே. அந்த பகவான் அந்த காலத்துல வாழ் மட்டும் தத்த புருஷமாத்த அனுபவியமான அந்தந்த புருஷன், நான் கனவு கண்டேன்னா நான் மொத்தம் அனுபவிப்பேன், நீங்க கனவு கண்டா நீங்க மொத்தம் அனுபவிப்பீங்கோ, அந்த மாதிரி வஸ்துக்களை எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிற அந்த சிருஷ்டியை மொத்தம் ஒத்துக்கிறோம். அது நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். நீ நாஸ்திகனா பெருமாள் ஒத்துக்க மாட்டேன், நான் நாஸ்திகன் இல்ல, நான் ஆஸ்திகன், வேதத்தை ஒத்துக்கிறேன், மேலத்துவ ஈஸ்வரன் வச்சு சொல்றது, அந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றது, அதனால அதை அப்படியே நான் ஏத்துப்பேன்.
அது ஃபிட்டே வச்சுருந்ததே. ஆனா பின்ன எதனி விடுவேன் அப்படின்னாக்கா அம்சேது பாதா, அதாவது அத்தியந்த வியாகரமான அர்த்தங்கள், விரோதமான அர்த்தங்கள். அது ஏற்கனவே நாங்க சொல்லிருக்கோமே ஆதித்யோ யுபஹா, நீ சொன்ன பாருங்கோ ஆதித்யம் வேற யூபன் வேற, யூபம் வேற. ஆனால் ஆதித்யம் யுபம் ஒன்று அப்படின்னு காமிக்கிறது ஸ்ருதி. ஆதித்யோ யுபஹா உடனே என்ன பண்ணிட்டாரையும் இதெல்லாம் உபச்சாரத்தின் தான் சொல்றது, அவங்க பெயர் கவுனம் தான், அது உண்மையான அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது. அது அங்க பிரத்யக்ஷமா ஸ்ருதி, அந்த ஸ்ருதிக்கே கவனமான அர்த்தம் தான் சொன்னோம். ஏன்னா அது பாதிதம், பிரத்யக்ஷத்தினால பாதிதம். அதே மாதிரியாகவே சொப்ன பதார்த்தங்கள் எவ்வளவு சிருஷ்டிக்கப்பட்டாலும் அவைகள்ல அத்தியந்த விருத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அது அங்க பாதிதமாக தான் எடுத்துக்கிறோம். எப்படி என்ன, எதா ஜாகரம், எதா ஜாகரம், ஜாகரம் ஜாகரம்னா முழிச்சுட்டு இருக்கிறது, ஜாகிரத அவஸ்தா. முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வந்து நிறைய பார்க்கிறோம், அதுல எல்லாமே சரி ஒத்துக்கிறோமா, சிலது சரின்னு சொல்லுவோம், சிலது தவறுன்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் தவறானதெல்லாம் பிராந்தி, அஞ்ஞானத்தினால வந்தது அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம். அதனால ஜாகிரத மாறும். அதனால பிரமம் அப்படியே சீக்கிரத்திய நாங்க பிரமத்தையே ஒத்துக்கிறோம், பெருமாள் சிருஷ்டிக்கிற அதையும் ஒத்துக்கிறோம், பிரமத்தையும் ஒத்துக்கிறோம். ஏன் பாதிதமா எடுத்தே காத்தா எழுந்து பார்த்தா அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. முடிச்சுட்டு பார்த்தோம்னாக்கா சொப்னத்தை கண்டுட்டு எழுந்து பார்த்தோம்னா ஒண்ணும் இருக்க மாட்டேன், பாதிதம். அதனால பிராந்தியம் ஒத்துக்கிறோம். அதனால சுதிசித்தமான அர்த்தத்தை சர்வாத்மனா தள்ள மாட்டோம், நக்ஷிப்பாம. சுதிசித்தமான அர்த்தத்தை சர்வத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டுமே, இப்போ எது சரியோ அதை ஏற்றுக்கோங்கோ, எது பாதிதமோ அதை ஒத்துக்கோ. ஒரேடியாவும் தள்ள வேண்டாம், ஒரேடியாவும் ஏற்றுக்க வேண்டாம். எவைகளை எவ்வளவு தூரம் ஏற்றுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஏற்றுக்கோங்க, எவ்வளவு தூரம் ஏற்றுக்க முடியாதோ அவ்வளவு தூரம் அதை ஒப்பிடுங்கோ. இது லோகத்தில் சகஜம் தானே, நாங்க வேதம் சொன்னா நாங்க ஒத்துட்டு இருக்கமே, வேதம் சொன்னா நாங்க ஒத்துட்டு இருக்கோம். என்ன நிறைய கவனங்கள் தான் சொல்றோம். அதனாலதான் குணவாதஸ்து அப்படிங்கிற மீமாம்சா சூத்திரக்காரர் ஜெயமணி வேதம் சொல்றதுலேயே கூட சிலதெல்லாம் குணவாதம் தான் இருக்கும், எல்லாமே சரியானதா இல்லை, சரியானதுன்னா அப்புறமானது இல்லை, அவைகள்லாம் பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததா, பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததுன்னாக்க அதை அப்படியே தள்ளிடும் போகும், கௌரவமா எடுத்துக்கோங்க, கௌரவமா எடுத்துக்கணும். அதனால ஒரேடியா இது தவறுன்னு சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி இங்க கூட. அதனால சிருஷ்டியை அப்படியே சேர்த்துக்கணும், சிருஷ்டியை அப்படியே ஒத்துண்டு அந்த இது இருக்கு பாருங்க. விரோதமான விஷயங்கள் சோப்ன பதார்த்தங்கள்லாம் அதெல்லாம் பாதிதமா இருக்கிறதுன்றதுனால அவைகளை விட்டுடுறோம், விட்டுடணும். ஏன்னா விட்டுடணும், விட்டுதான் ஆகணும். அந்த கனவுல நான் கண்டேன் எனக்கு பணம் வந்துட்டு, உனக்கு தான் கனவுல பணம் கொடுத்துட்டு, நான் ஒத்துட்ட கடன் வாங்கிட்டேன், கனவுல நான் திருப்பி நான் கொடுத்துட்டாவே எனக்கு கனவு கொடுத்து, அவர்கிட்ட அடுத்த நாள் என்ன பணம் கேட்கிற, நான் கடன் கொடுத்தேன் குண்டான்ட்டு, நான் தான் சொப்னத்துல நான் உனக்கு கொடுத்துட்டேன், என் சொப்னத்துல அவனை நான் கொடுத்துட்டேன்னாக்கா ஒத்துக்கல, அது தவறு கிடையாது. அதெல்லாம் பாதிதங்கள், அஞ்ஞானத்தினால வந்தடைகள். ஆகவே அது சர்வாத்மனா தவறு. ஆகவே எதை ஒத்துக்கணுமோ அதை ஒத்துக்கிறோம், எதை ஒத்துக்க கூடாதோ அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் சர்வம் ஏற்கனவே சொல்றோம், இதே அறிஞர் சார் அவர்கள் நாலா தேர்தல் சாய்க்கு போறேன், சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சார் பிரமதி பரவதாம். நம்ம எதை எப்படி பிரமாணாரூடமா பாக்குறோமோ அதை அப்படியே நாம் ஒத்துக்கிறோம். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே அதற்க சமன்வயிச்சிடும். அதே இஷ்டத்துக்கு எந்தெல்லாம் என்னென்ன தோன்றதோ முறையில அதெல்லாம் வச்சு நான் கல்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே சித்திக்காது. சர்வம் ஸ்தானே சித்தம் சார் பிரமதி பரவதாம் நேதரேஷாந்து கிஞ்சுது அப்படிங்கிற, வேற யாருக்குமே சித்திக்காது. எல்லா கற்பனைகள், இல்லாத வஸ்துக்கள், இல்லாத ஞானம், இல்லாத குணங்கள், அதெல்லாம் கற்பிக்கிறது. அப்படின்னா கற்பிச்சான்னாக்கா எதுவுமே சித்திக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுனால நாங்க இந்த சொப்ன பதார்த்த விஷயத்துல அந்தந்த பெருமாள் சிருஷ்டிக்கிறார், அந்தந்த ஜீவனுடைய கர்மானுகுணமா சிருஷ்டிக்கிறார், அந்தந்த ஜீவன் ஒன்றுதான் அனுபவிக்கிறான். ஆனால் அதுல ஞானம் அப்படியே நிற்கிறது, அதுல இருக்கிற வஸ்துக்கள்லாம் பாதிதமாயிடுறது. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன்.
இயோ பாருங்க ஸ்லோகத்தை. சொப்னயர்த்தா சந்து சிருஷ்டாஹ ததபி பஹுவிதா துஸ்யஜா பிராந்திரத்ர பிரத்வஸ்தானாம் இதானீம் தனவதனுபவா ஸ்தாயிதாதி பிரமாச்சே சத்யம் ஸ்ருத்யாதி சித்தே ஸ்ருத பரிஹரணா யோகத சிருஷ்டி மாத்திரம் ஸ்வீகிருத்யாம்சே து பாதா பிரமமபீயதா ஜாகரம் ந க்ஷிபாமஹா. கவிராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.